ஸோ ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பர்மிங்ஹாம் தான் போகிறோம். ஸோ பர்மிங்ஹாமில் இருக்க டூரிஸ்ட் பிளேசஸில் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி நேற்று நைட்டு ஃபுல்லாக ஒரு ஷெடியூல் போட்டு கூகுள் பார்த்த ஒரு டூரிஸ்ட் பிளேசஸில் எந்தெந்த டைமிங் எப்படி இல்லை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. சப்போஸ் இந்த பஸ் டைமிங்கு இதெல்லாம் சேஞ்ச் ஆகிற பட்சத்தில் அது கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும். ஸோ இதுதான் வந்து பூல்மிடோ பஸ் ஸ்டேஷன். நம்ம அக்காமடேஷன்லேருந்து ரொம்ப பக்கம் இந்த பஸ் ஸ்டேஷனுக்கு. ஸோ இங்கே உள்ளே போனாலே அவங்க தெளிவாக ஸ்க்ரீன்ஸ்லலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த பஸ்ஸு வந்து கோவென்ட்ரி போகும், எந்த ஸ்டாண்டில் நிற்கணும்னு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பூல்மிடோ பஸ் ஸ்டேஷன் வந்தால் பர்மிங்ஹாம்க்கு பஸ் இருக்குது. இங்கே எல்லாமே தெளிவாக ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த பஸ் போகுது, நம்பரு, அப்புறம் டைம்லேருந்து எல்லாமே. ஸோ நம்ம இதை பார்த்துட்டு அந்தந்த ஸ்டாண்டில் போய் நின்னோன்னா நம்ம கரெக்டாக போயிடலாம். ஸோ அந்த ஸ்டாண்டுக்கும் எப்படி போகணுன்றது எல்லாம் தெளிவாக கொடுத்துருப்போம். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அந்தந்த ஸ்டாண்டில் நின்னோன்னா நம்ம அழகாக பஸ் வரும், ஏறி ஜம்மன் போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கேருந்து பர்மிங்ஹாமுக்கு வந்து ஹெச் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. பஸ் நம்பர் வந்து X1. நம்ம கொவென்ட்ரிலேருந்து பர்மிங்ஹாம் வந்து இறங்கினா இந்த இடத்துல தான் வந்து, இதுதான் சிட்டி சென்டர், இந்த இடத்துல தான் வந்து இறங்குவோம் நம்ம. இந்த X1 இந்த பஸ் தான் வந்து டைரக்ட் பஸ் ஃப்ரம் கொவென்ட்ரி டு பர்மிங்ஹாம். பட் அது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 மினிட்ஸ் எடுக்கும். இங்கே ஏறினீங்க, பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கொஞ்சம் தூங்கிட்டு கண்ணை திறக்கும் போது கரெக்டாக பர்மிங்ஹாம் இருக்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸ்க்காக சர்ச் பண்ணி நம்ம போய்க்கலாம். இங்கே கூகுளில் சர்ச் பண்ணாலே அது எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் கவுண்ட்ரிலேருந்து இங்கே வர்றது வந்து உங்களோட இஷ்டம், பஸ்லேயும் வரலாம் இந்த இல்லை ட்ரெயின்லேயும் வரலாம். ட்ரெயின் ஸ்டேஷனும் இதுதான். ஸோ நான் பஸ்க்கு ஸ்டேஷன் வந்து பஸ் ஸ்டாப்பும் அதுதான். ஸோ நீங்கள் எப்படி வேணால் வந்துக்கலாம். ட்ரெயினில் வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் வந்துடலாம். இதே நீங்கள் கேப் எடுத்தீங்கன்னா கேப்லேயும் ஒரு 15 மினிட்ஸில் வந்துடலாம். பட் ஆனால் பஸ் மட்டும்தான் நம்மளுக்கு பார்த்தா ஒரு 40 to 50 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ பர்மிங் கொவென்ட்ரிலேருந்து பர்மிங்ஹாம் ஸ்டேஷன் இறங்குனீங்கன்னா இதுதான் சிட்டி சென்டரு. இந்த வழியாக தான் நம்ம ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிறோம். பர்மிங்ஹாம் வந்து இப்போ லண்டன் தான் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் பெரிய ஊர்னா, பர்மிங்ஹாம் வந்து செகண்ட் பெரிய ஊர். இந்த சிட்டி சென்டரே வேற லெவலில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிலிப் கேத்தட்ரலுக்கு வந்திருக்கோம். வாவ், சூப்பராக இருக்குது. இது நம்ம இப்போது கொவென்ட்ரிலேருந்து பர்மிங்ஹாமுக்கு இந்த பஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்குது. அங்கேருந்து நம்ம இறங்கினோன்னா அந்த ஸ்ட்ரீட்ஸ் வழியாக இப்படி வந்தோன்னா ஃபிலிப் கேத்தட்ரல் முன்னாடியே இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் முக்கால்வாசி இந்த ஊரில் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் இந்த கேத்தட்ரல், சர்ச் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பர்மிங்ஹாம் பஸ் ஸ்டாப்பில் நின்று ஃபேமஸ் பிளேசஸ் நியா மீன் போட்டதுக்கு ஃபஸ்ட்டு இது வந்துச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்து okay, super.
பர்மிங்ஹாம் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. ப்ராப்ளமே இல்லை. இங்கே இந்த இ சைக்கிள் இருக்குது, பேட்டரி சைக்கிள், அதை நம்ம டெய்லி வீட்டில் சார்ஜ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் அது இங்கே வந்து 1000 pounds வருது. 1000 pounds நம்ம ஊர் காசு படி 100,000 rupees. பட் ஆனால் அதுவே செகண்ட் ஹேண்டுக்கு இங்கே வாங்கிக்கலாம். செகண்ட் ஹேண்டுக்கு பார்த்தோன்னா 450 pounds 800 pounds வரைக்கும் இருக்குது. ஸோ நான் இப்போ தான் யூகே வந்ததுனால நம்ம செலவெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பொறுமையாக நெக்ஸ்ட் மந்த் போல் அதை நிறுத்த வேண்டிதான். சின்ன ஸ்ட்ரீட்ஸே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ இது இது முடித்ததுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு என்ன பிளேசஸ்ன்னு கூகுளில் பார்க்கும்போது ஒரு பிளேஸ் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் அந்த பிளேஸுக்கு தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அது நான் என்ன பிளேஸ்ன்னு சொல்கிறேன். தெரியல, இது வந்து ஒரு மியூசியம் ஆமாம், இப்போது டெம்பரரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தெரில ரெனோவேஷன் ஒர்க் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொவென்ட்ரியும் சரி, யூ பர்மிங்ஹாமும் சரி, இந்த ஓல்டு ஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸும் இருக்குது, இந்த மாதிரி இப்போ கட்டின நியூ ஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பக்காவாக இது பண்ணிட்டு வராங்க. இதுதான் வந்து அடுத்த டூரிஸ்ட் பிளேஸ், ஹால் ஆஃப் மெமரின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது இப்போ க்ளோஸ் தான் இருக்குது, ஏன் தெரியல. ஓப்பனிங் டைமில் தான் நம்ம இருக்கோம், ஒரு சமயம் இருக்கு. ஸோ இது வந்து HSBC, இது ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு பேங்க். நாங்கள் இந்தியாவிலேருந்து யூகே வரப்போ எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு கேட்டப்போ HSBC லாய்ட்ஸ் தான் முக்கால்வாசி பேர் சொன்னாங்க. பட் லாய்ட்ஸ் தான் முக்கால்வாசி சொன்னது, HSBC விட அதிகமாக சொன்னது லாய்ட்ஸ். ஸோ நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா லாய்ட்ஸில் பேங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அந்த இடத்துலேருந்து இந்த பில்டிங் மூலமா உள்ளே வந்து இப்படி வெளியே வந்துட்டோம். ஏன்னா அடுத்த பிளேஸ் போகிறது, இங்கே கொஞ்சம் மழை தூருது. ஆல்ரெடி இருக்கிறதே குளிர், இப்போ மழை வேற. ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கொவென்ட்ரிலேயும் இந்த மாதிரி ஒரு கெனல் பேசின் இருக்குது. அங்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதோ அங்கே தெரியுதுல அந்த மாதிரி போட்டில் வந்து பீப்புளை வந்து இங்கே சும்மா ஒரு ட்ரைவ் மாதிரி போட் ரைட் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் தான் வந்துருக்கோம், அந்த சீ லைஃப்னு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ இந்த இதை உள்ளே பார்க்கறதுக்கு வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும் இங்கே. ஸோ இந்த சீ லைஃப்க்கு வந்து உள்ளே போனோம்னா £24 பர் பர்சனு. ஸோ நாங்கள் ஒரு மூணு பேர் வந்தோம், மூணு பேர் பார்த்தா £72 வருது. ஸோ நார்மல் சீ அக்வாரியத்தை வந்து எதுக்கு நம்ம £72 கொடுத்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போகவே இல்லை. நம்ம அடுத்த டூரிஸ்ட் பிளேஸ் போகிறோம் இப்போது.